உன்னுடைய கா காலத்தொட்டு மேலே வரணுங்கிறதுக்காக ஒரு கண்ணுக்குட்டி தாய் பசு இப்போ பார்த்து கத்துற மாதிரி கத்திகிட்டுருக்கேன் எனக்கு தூக்கியங்கிறாரு இந்த ஆன்மீக அரசியல் வேணுமா ஆழ்வார் சொன்னீங்க பச்சைமா மலைபோல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா ஆ ஆயிரதம் கொழுந்தை எனும் இச்சுவை யான் போய் இந்திர லோகமான எனக்கு ஒன்றுமே வேணாங்கிறாரு எனக்கு அந்த தான் போதுங்கிறாரு அப்போ கடவுளை போய் நீ சேர்றது தான் உனக்கு ஆன்மீகம் என்று சொன்னால் அப்போ உனக்கு மக்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே மக்களை பற்றி நான் அண்ணாவோட தத்துவமே அது என்ன மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் அங்கே அம்பேத்கர் என்ன சொன்னார் டெமோக்ரஸி இஸ் நாட் மியர் ஃபார்ம் மியர்லி ஃபார்ம் ஏ கவர்மெண்ட் எலோன் இட் இஸ் எசன்சியல் இன் ஆட்டிடியூட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ் டுவர்ட்ஸ் ஃபெலமென்ட் ஒரு அரசாங்கத்தை கட்டமைப்பதில் ஜனநாயகம் கடைசி மனிதனுக்கு மரியாதை தர வேண்டும் என்பது தான் ஜனநாயகம் நீங்க ஆன்மீக அரசியல் நீங்க போய் உட்காந்து எங்க போய் உட்காந்துக்கீங்க வடநாட்டில் போய் மேல ரிசிகர்ஸ் உட்காந்துக்குவீங்க எனக்கு இந்த உலகம் வேணாம் உங்களால் என்ன முடியும்னு கேட்கறேன் ஆன்மீக அரசியல் ஒரு மிக மோசமான பச்சையான பொய் அது ஒரு புரட்டு அதுக்கு சாத்தியமே கிடையாது கடவுள் நம்பிக்கை இருப்பது மதமற்ற ஆன்மீக அரசியல் அப்படின்னு ரஜினி ஒரு விஷயத்தை முன்னே சார் சாதி மதமற்ற அரசியல் நீங்கள் ஆன்மீகத்தில் மட்டும் சாதி இல்லையா சார் சாதி வந்ததே கோயிலால் தானே சார் நான் என்ன கேட்குறேன் ஆன்மீகம் சாதி இல்லைங்கிறீங்களா கோயிலில் ஜாதியம் இல்லையா அப்போலாம் என்ன ரஜினி என்ன பண்ணியிருக்கணும் அனைத்து சாதி அனைத்து ஜாதியும் அர்ச்சனாகிறதுனு கலைஞர் கொண்டுட்டு வந்தப்போ சினிமாவில் நடிச்சிருக்கணும் ஊருக்குள்ள நடந்து போயிருக்கணும் ரசிகர் மன்றத்தை எல்லாத்தையும் தோழர்களையும் கூட்டிட்டு இருக்கணும் கூட்டிட்டு போய் கலைஞர் களத்தை வெறுப்படுத்துவோம் ஆன்மீகம் தான் இதான் உண்மையான ஆன்மீகம் ஜாதியை கடக்கிற ஆன்மீகம் சொல்லணும் நீங்கள் ஆன்மீகத்தில் தானே ஜாதியாக இருக்குது ஆன்மீகம் தானே சொன்னிச்சு நாலு வருணத்தை பிரித்துச்சு ஆன்மீகம் தானே பெண்ணை வந்து பாவப்பட்ட ஜென்மன்னு சொன்னிச்சு பகவத்கீதை தானே சொன்னிச்சு